வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக விகடன் சன் டிவி விட்டு பிரிஞ்சு தனியாக வந்துட்டாங்க. இப்போ விஜய் டிவிக்காக புதுசாக ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சன் டிவியில் வந்து விகடன் வெளியே வந்ததுக்கு என்ன காரணம் கேட்டிருந்தீங்க. விகடன் சன் டிவியில் வந்து வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்களோட அக்ரிமெண்ட் முடிஞ்சது தான். ஒன்றா சேர்ந்து சீரியல் பண்ணலான்னு விகடன் சன் டிவிக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பர்டிகுலர் டியூரேஷன் பீரியட் இருக்கும். அந்த டியூரேஷன் பீரியட் முடிஞ்சதால சன் டிவியில் வந்து விகடன் வெளியே வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் விகடனுக்கு சன் டிவிக்கு இடையில வருஷ கணக்கில் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுமே ரெனியூவல் பண்ணிட்டாங்க. விகடன் சன் டிவி காம்பினேஷன்ல நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியல் எல்லாமே பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அக்ரிமெண்ட் முடிஞ்சதுமே ரெண்டு பேருமே ரெனியூவல் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சன் டிவி வருஷ கணக்கில் அக்ரிமெண்ட் போடுறதில்லை, மந்த்லி பேசிஸ் தான் போடுறாங்க. ஸோ எப்போ வேணால் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும் சன் டிவியால். விகடனோட லாஸ்ட் ரெண்டு சீரியலுமே டிஆர்பி சன் டிவிக்கு பெருசாக கை கொடுக்கல. குறிப்பாக ரன் சீரியலுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. நாயகி சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்கு தெய்வமகள் சீரியல் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. நாயகி சீரியலை பொறுத்த வரைக்குமே லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே சன் டிவிக்கு ஓகேவாக இருந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறமா நாயகி சீரியலோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுது, கேரக்டரை சேஞ்ச் பண்ணதுன்னு சீரியல் ஆடிஸ்ட்டாக பெருசாக ரீச் ஆகலை. கேரக்டர் சேஞ்சஸ், ஸ்டோரி சேஞ்சஸ் எல்லாமே விகடன் கம்பெனியோட முடிவு தான். சீரியலோட டைமை 8 மணிலிருந்து 9 மணிக்கு மாற்றினது மட்டும்தான் சன் டிவியோட முடிவு. நாயகி சீரியலை சேஞ்ச் பண்ணதுக்கு பதிலாக சீரியல் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நியூ சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக விகடனோட நியூ சீரியலுக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கும். சன் டிவி அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நாயகியோட டிஆர்பி ரேட்டிங் எவ்வளோதான் ப்ரமோஷன் பண்ணி இம்ப்ரூவ் ஆகாததுக்கும் விகடன் சன் டிவியோட அக்ரிமெண்ட் முடியறதுக்கு கிட்டத்தட்ட டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ விகடன் அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த வெளியே போகிறேன்னு விகடன் சன் டிவிட்ட சொல்லிட்டாங்க. சன் டிவி அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இவ்வளோ வருஷமாக ஹிட் சீரியல் கொடுத்த கம்பெனின்னு நினைக்கல. விகடன் வெளியே போகிறேன்னு சொன்னதுமே சன் டிவி ஓகே சொல்லிட்டாங்க. இதுதான் சன் டிவியில் வந்து இப்போ விஜய் டிவிக்காக விகடன் நியூ சீரியல் பண்ணுறாங்க. இந்த புது சீரியல் ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விகடன் நியூ சீரியலோட டைட்டில் தமிழும் சரஸ்வதியும். இந்த சீரியலை குமரன் சார் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு. குமரன் விகடன் காம்பினேஷனில் வரப்போற 5வது சீரியல் இது. பட் இவங்க காம்பினேஷனில் விஜய் டிவியில் வரப்போற 1st சீரியல் இதுதான். தமிழ் சாசா சீரியலோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா குமரன் சாரோட 1st சீரியல் திருமதி செல்வம், ஷார்ட்டா டிஎஸ். இப்போ விஜய் டிவிக்காக பண்ணிட்டு இருக்க புது சீரியலோட டைட்டில் தமிழும் சரஸ்வதியும், இதுவும் ஷார்ட்டா டிஎஸ் தான். இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, தமிழ் சரஸ்வதி சீரியலோட ஷூட்டிங் ப்ரீவியஸாக நாயகி சீரியலோட ஷூட்டிங் நடந்த வீட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. ஆடியன்ஸ்க்கு குமரன் சார் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா தெய்வமகள் சீரியலுக்கு அப்புறமா நாயகி சீரியலை மிஸ் பண்ண ஒரு முக்கியமான செலிபிரிட்டியை தமிழ் சரஸ்வதி சீரியலில் கொண்டு வந்திருக்காரு. தெய்வமகள் சீரியல் அன்னியார் ரேக்கா தமிழ் சரஸ்வதி சீரியலை இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் குமரன் சார் ரேகா மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இந்த புது சீரியல் இருக்க போகுது. ரேகா தெய்வமகள் சீரியலுக்கு அப்புறமா தமிழ வெயிட்டான கேரக்டர் நடிக்கல. பட் லக்ஷ்மி ஸ்டோ சீரியல் நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சாங்க. ஆனா சீரியல பாதியில இருந்தா ரேகா வந்தாங்க. தெய்வமகள் சீரியல் அளவுக்கு லக்ஷ்மி ஸ்டோ சீரியல ரேகாவுக்கு வெயிட்டான கேரக்டர் கிடைக்கல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு விகடன் குமரன் காம்பினேஷன் வரப்போற புது சீரியல்ல முக்கியமான கேரக்டர் ரேகா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கன்னட லாங்குவேஜ்ல ருக்கு சீரியல ரேகா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் ஸ்டார் சொன்ன சேனல் டெலிகாஸ்ட் ஆகுது. இதுவும் சேம் ஸ்டார் நெட்ஒர்க் தான். ஸோ விஜய் டிவி சீரியல் ஒர்க் பண்ணுறதுல ரேகாவுக்கு பிரச்சனை இருக்காது, கால்ஷீட் பிரச்சனையும் வராது. தெய்வமகள் சீரியலுக்கு அப்புறமா ரேகாவுக்கு மேக்ஸிமம் கிடைச்ச ஆஃபர் எல்லாமே அதர் லாங்குவேஜ் சீரியலில் தான். இப்போ மறுபடியும் தமிழுக்கு வந்திருக்காங்க. இந்த புது சீரியலில் இவங்களோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தமிழ் சாசன சீரியலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை சீக்கிரமாகவே உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்போ உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.